Hello friends, welcome to Maggie's Food Club. இன்னைக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம்ங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தறலாம். வெண்டைக்காய் 300 கிராம் இது மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கங்க. அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளி இது மாதிரி ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு ஆயில், ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கங்க. தாளிப்பதற்கு கருவேப்பிலை, ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்க. இப்ப ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்ப சின்ன வெங்காயத்தை போட்டுடலாங்க. வெங்காயம் அடங்கிடுச்சுங்க, தேங்காய் போட்டுக்கலாம். இப்ப மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே எடுத்து வச்சிருந்த சாம்பார் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் வதக்குனா போதுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா அந்த கடாய் சூட்லயே இது நல்லா வெந்துக்குங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கலாங்க. இதைய இப்ப கடாய் அடுப்புல வச்சுக்கலாங்க. கடாய் சூடாயிடுச்சு, ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கிடுச்சுங்க, வெண்டைக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆயிலே வதங்கிட்டுங்க. இப்போ 2-3 நிமிஷமா நல்லா வதங்கிடுச்சுங்க வெண்டைக்காய். இப்போ வந்து புளி தண்ணி ஊத்திடலாம். இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. இப்ப இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதுல அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலா இதுல ஊத்திடலாம். இப்ப இந்த டைம்ல உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலனா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு மூடி போட்டு இது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சு வெண்டைக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மகேஷ் ஃபுட் கிளப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.